காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு வேண்டி வேக வைக்க போகிறேன். ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்று, காலிஃப்ளவர் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். மஞ்சள் பொடி போட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருக்கு, உப்பு கொஞ்சம் உப்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. 500 வச்சிருக்கத வந்து நம்மளுக்கு உதிரி உதிரா எடுத்து போடணும். சேர்த்து போட்டுருக்கோம்னா எல்லாம் காலிஃப்ளவர் மாவு போட்டிருக்கனால சீக்கிரம் ரெண்டோட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதனால உதிரி உதிரா போட்டு கொஞ்சம் போட்டதுனால நீங்கள் சாப்பிட்றதுக்கு முறு முறையாக இருக்கும். அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மசாலெல்லாம் தடவிட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா போது நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ணால் சூடாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு முறு